بسم الله الرحمن الرحيم. النحو الواضح في قواعد اللغة العربية للمرحلة الابتدائية. تأليف علي الجارم ومصطفى أمين. இந்த புத்தகம் அரபி இலக்கணம் பற்றிய புத்தகம். இந்த புத்தகத்தை தொடர்ந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல் பாடம் الجملة المفيدة. الجملة نا واقعيم. المفيدة بيان الله. بيان الله واقعيم. الجملة المفيدة. إذا بارد تلي تلايب. الأمثلة உதாரணங்கள். مثال உதாரணம். அதுடைய பன்மைதான் الأمثلة உதாரணங்கள். அல்புஸ்தானு ஜமீலுன். அல்புஸ்தானு தோட்டம். ஜமீலுன் அழகாக இருக்கிறது. அல்லது அந்த தோட்டம் அழகானது. அந்த தோட்டம் அழகாக இருக்கிறது. அல்புஸ்தானு ஜமீலுன். அஷ்ஷம்சு தாலிஅதுன். அஷ்ஷம்சு தாலிஅதுன். அஷ்ஷம்சு சூரியன். தாலிஅதுன் உதிக்கிறது. சூரியன் உதிக்கிறது. சூரியன் உதயமாகிறது. அல் புஸ்தானு ஆண்பால். அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்பால் பெண்பால் இருக்கு. முதக்கர் சொல்லுவாங்க ஆண்பாலை, மன்னஸ் பெண்பால்னு சொல்லுவாங்க. அல் புஸ்தானு ஆண்பாலாக இருக்கிறதுனால இதனுடைய செய்தியும் ஆண்பாலில் இருக்குது. இது மாதிரி அஷ்ஷம்சு பெண்பால், மன்னஸ் மன்னசுன், தாலியாத்துன் மன்னஸாக இருக்கு, பெண்பாலாக இருக்கு. அஷ்ஷம்சு தாலியாத்துன். ஷம்ம அலியுன் வர்தத்தன். ஷம்ம அலியுன் வர்தத்தன். அலி ரோஜாவை நுகர்ந்தான். நுகர்ந்தார். ஷம்மனா அவர் நுகர்ந்தார். அவர் ஒரு வாசனைய மோந்து பார்த்தார். ஷம்ம அலியுன் வர்தத்தன். வர்தத்தன் ரோஜா, ஒரு ரோஜாவை. அலி ஒரு ரோஜாவை நுகர்ந்தார். ஷம்ம அலியுன் வர்தத்தன். கதஃப முஹம்மதுன் ஜஹ்ரதன். கதஃப பறித்தார் முஹம்மதுன் முஹம்மத். ஜஹ்ரதன் பூவை, ஒரு பூவை. ஜஹ்ரதன் ஒரு பூவை. முஹம்மத் ஒரு பூவை பறித்தார், பிடுங்கினார், செடியிலிருந்து பறித்தார். கதஃப முஹம்மதுன் ஜஹ்ரதன். யஈஷு யஈஷு ஸமகு ஃபில் மாஇ. யஈஷு ஸமகு ஃபில் மாஇ. அஸ்ஸமகு மீன். மீன் தண்ணீரில் வாழ்கிறது. யஈஷு வாழ்கிறது. யஈஷு ஸமகு ஃபில் மாஇ. மீன் தண்ணீரில் வாழ்கிறது. யக்ஸுருன் நஹீலு ஃபி மிஸ்ரா. யக்ஸுருன் நஹீலு ஃபி மிஸ்ரா. எகிப்தில், மிஸ்ர்னா எகிப்து நாடு, எகிப்தில் பேரீச்சை மரங்கள் அதிகமாக இருக்கிறது. யக்ஸுருன் நஹீலு ஃபி மிஸ்ரா. அல்லது எகிப்தில் பேரீச்சை மரங்கள் அதிகமாக வளர்கின்றன. அல்லது எகிப்தில் பேரீச்சை மரங்கள் அதிகமாகின்றன. இப்போ இது ஒரு ஆறு வாக்கியங்கள். இது எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு ஒரு மீனிங், ஒரு பொருள் நமக்கு தெரியுது. அதனால்
அல் ஜும்லத்துல் முஃபீதத்துன்னு இதை சொல்கிறோம். இப்போ அல் பஹ்ஸ் இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம், இதை ஆராய்ச்சி செய்வோம் என்னன்னு சொல்லி. இதா தஅம்மல்னா அத்தர்கீபல் அவ்வல. இதை நான் படித்து நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். இதனுடைய வாக்கிய அமைப்பு, வார்த்தையுடைய தனித்தனி அர்த்தம், இதெல்லாம் இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு விளங்கலாம். ஏன்னா ஏற்கனவே அரபி துருசுல் லுகத்தில் அரபி அலி கைரினா தக்கி நபிஹா இந்த மாதிரி கிதாபுகள் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா கூட நான் படிக்கிறத கவனிங்க, அதனுடைய தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோங்க, அரபியையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இதா தஅம்மல்ன தர்கீபல் அவ்வல, முதல் வாக்கிய அமைப்பு, முதல் அமைப்பு. தர்கீப்னா ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து ஒரு அமைக்கிறோம்ல, ஒரு வாக்கியமாக அமைக்கிறோம், ஒரு இணைப்பு ஏற்படுது, ரெண்டு வாக்கியத்துக்கு இடையில் ஒரு இணைப்பு ஏற்பட்டு ஒரு பொருளை கொடுக்குது, அதுக்கு பேர் தர்கீப் சொல்லுவாங்க. அப்போ முதல் தர்கீபை நம்ம உற்று கவனித்தால், தஅம்மல்னா நாம் உற்று கவனித்தால், இதா தஅம்மல்ன தர்கீபல் அவ்வல வஜதுனாஹு யதரக்கபு மின் கலிமத்தைனி, இரண்டு வார்த்தைகளை கொண்டு அவை அமைக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடியும் நாம் பார்க்கிறோம். வஜதுனாஹு யதரக்கபு மின் கலிமத்தைனி, இந்த ஃபஸ்ட்டு இதுதான் தர்கீபல் அவ்வல். இதை முதல்ல பார்த்தோம்னா இது ரெண்டு வார்த்தைகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பார்க்க முடியுது. இஹ்தாஹுமா அல் புஸ்தானு வஸ்தானியத்து ஜமீலுன், இந்த ரெண்டில் முதல் வார்த்தை என்னது அல் புஸ்தானு, இரண்டாவது ஜமீலுன். ஃபைதா அஹத்னல் கலிமதல் ஊலா வஹ்தஹா, முதல் வார்த்தை அல் புஸ்தானுவை மட்டும், வஹி அல் புஸ்தானு, அந்த அல் புஸ்தானு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம்னா, லம் நஃப்ஹம் இல்லா மானன் முஃப்ரதன், முஃப்ரதனா ஒருமை, சிங்குலர், ஒருமையுடைய அர்த்தத்தை தவிர வேற எதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியலை. அல் புஸ்தானுனா கார்டன், தோட்டம், இது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது, இதை தவிர வேற ஒரு செய்தியும் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல. லா யக்ஃபீலி தஹாதுபி, பேசுவதற்கு இது போதுமானதாக இல்லை. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அல் புஸ்தானு அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம், அது ஏதாவது அர்த்தம் தருமா? அதுக்கப்புறம் அதை பற்றி ஏதாவது சொன்னால் தான் ஒரு பேசுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த ஒரு வார்த்தை மட்டும் பேசுறதுக்கு போதுமானதாக இல்லை. வகதாலிக்கல் ஹாலு, அதே நிலைதான், இதா அஹத்னல் கலிமத்தானியத வஹ்தஹா வஹிய ஜமீலுன், ஜமீலுன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்தோம்னா கூட அதே நிலை தான், ஜமீலுன் அழகா அந்த ஒருமையுடைய அர்த்தம் மட்டும் தரும், மற்றபடி பேச்சுக்கு இதை வச்சு என்ன செய்ய முடியும், பத்தாது. வலாக்கின்னா இதா தமம்னா இஹ்தல் கலிமத்தைனி இலல் உஹ்ரா அலன் நஹ்வில்லதி ஃபி தர்கீபி, ஆனால் நாம் இதா தமம்னா இஹ்தல் கலிமத்தைனி இலல் உஹ்ரா, முதல் அதாவது இரண்டு வார்த்தைகளில் முதல் வார்த்தையை அடுத்த வார்த்தையுடன் இணைத்தால், அலன் நஹ்வில்லதி ஃபி தர்கீபி, இந்த தர்கீபில் இருக்கிறது மாதிரி இணைத்து, வகுல்னா அல் புஸ்தானு ஜமீலுன், வகுல்னா அல் புஸ்தானு ஜமீலுன் ஃபஹிம்னா மானன் காமிலன், அல் புஸ்தானு ஜமீலுன் சொல்லும்போது ஃபஹிம்னா மானன் காமிலன், முழுமையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வஸ்தஃபத்னா ஃபஇதத்தன் தாமத்தன், முழுமையான பிரயோஜனத்தை அடைய முடிகிறது. வஹிய இத்திசாஃபுல் புஸ்தானி பில் ஜமாலி,
அழகை கொண்டு தோட்டத்தை வர்ணிப்பது என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அல் புஸ்தானு ஜமீலுன், புஸ்தான் ஜமீலாக இருக்கிறது, புஸ்தான் தோட்டம் அழகாக இருக்கிறது அப்படின்னு வர்ணிக்கிறோமே அந்த அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. வலிதாலிக யுசம்மா ஹாத தர்கீபு ஜும்லத்தன் முஃபீதன். ஆகவே இந்த மாதிரி இந்த தர்கீப், இந்த அமைப்பு முழு பயனுள்ள வாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. வகுல்லு வாஹிதத்தின் மினல் களிமத்தை நீ துஅத்து ஜுஸ்அம் மின் ஹாதிஹில் ஜும்லதி. ஒவ்வொரு இரு வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வாக்கியத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. வஹாகதா யுகாலு ஃபில் அம்சிலத்தில் பாக்கியதி. மீதமுள்ள உதாரணங்களிலும் இவ்வாறு கூறப்படுகிறது. வபிஹாதா நரா அன்னல் கலிமத வஹ்தஹா லா தக்ஃபி ஃபி தகாதுபி. இதிலிருந்து நாம் பார்க்கிறோம், அதாவது ஒரு வார்த்தை மட்டும் தகாத்துபுக்கு போதாது. வபிஹாதா நரா அன்னல் கலிமத வஹ்தஹா லா தக்ஃபி ஃபி தகாதுபி. இதை கொண்டு நாம் பார்க்கிறோம், அதாவது ஒரு வார்த்தை மட்டும் உரையாடலுக்கு பேசுவதற்கு போதாது. வன்னஹு லபுத்தமின் கலிமத்தைனி ஃபாக்ஷர, அது கட்டாயமாக இரு வார்த்தைகள் அல்லது அதற்கும் மேற்பட்டது இருக்கணும். ஹத்தா யஸ்தஃபீதல் இன்சானு ஃபாஇதன் தாமதன், மனிதன் முழுமையான பலனை அடைவதற்காக. வ அம்மா நஹ்வு கும் இஜிலிஸ் தக்கல்லம். கும்னா நில்லுன்னு அர்த்தம், இஜிலிஸ் உக்காரு, தக்கல்லம் பேசு, இதெல்லாம் கட்டளை வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பொறுத்த மட்டில் மிம்மா லாஹிருஹு அன்னஹு கலிமத்துன் வாஹிதத்துன் காஃபியத்துன் ஃபி தகாதுபி. அதில் வெளிப்படைய பார்க்கும்போது வெளிப்படையில் ஒரு வார்த்தை மாறி தெரியுது, அது அதிலிருந்து நமக்கு உரையாடலுக்கு ஒரு வார்த்தை போதுங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கும் ஒரு வார்த்தை தானே, இஜிலிஸ் தக்கல்லாம் ஒரு வார்த்தை தானே அப்படின்னு தெரியுது. லைசஃபில் ஹக்கீகத்தி பி கலிமத்தின் வாஹிதத்தின், உண்மையில் இது ஒரு வார்த்தை இல்லை. வைனமா ஹுவ ஜும்லத்துன் முரக்கபத்துன் மின் கலிமத்தைனி, நிச்சயமாக இது ரெண்டு வார்த்தைகளை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு வாக்கியம்தான். இஹ்தஹுமா இரண்டில் ஒன்று, முதலாவது மல்ஃபூதத்துன் வஹியக்கும், முதலாவதுல இரண்டில் முதலாவது வார்த்தை மொழியப்படக்கூடிய சொல்லப்படக்கூடியது அது கும் வஹிய கும் கும்ங்கிற வார்த்தை. மசலன் வல் உஹ்ரா, அடுத்தது ஹைரு மல்ஃபூதத்தின், மொழியப்படாத வார்த்தை சொல்லப்படாத வார்த்தை. வஹிய அந்த அந்தங்கிற நீ அப்படிங்கிற வார்த்தை, நீ உட்காருங்கிறத ஒரு ஆளை பார்த்து நீ உட்காரு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறத, உட்காரு அல்லது உட்காருங்கன்னு சொல்கிறது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நீங்கிறது அதெல்லாம் மறைஞ்சிருக்கு, சொல்லப்படலை. ஆனாலும் அது சொல்லப்படாட்டாலும் அந்த நீங்கிறது அதுக்குள்ளே இருக்குது, அதனால் அது ரெண்டு வார்த்தைன்னு சொல்கிறாங்க. அல்லது எஃப்ஹமுஹ சாமியா, அதை வந்து கேட்குறவர் புரிஞ்சுக்கிடுவார் என்னை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி. மினல் கலாமி, பேச்சிலிருந்து கேட்குறவர் புரிஞ்சுக்கிடுவார். வைல்லம் யுந்தக் பிஹா, அது சொல்லப்படாவிட்டாலும் அதை கொண்டு அது சொல்லப்படாவிட்டாலும் கேட்குறவர் பேச்சிலிருந்து அதை புரிஞ்சுக்கிடுவார். அதனால் இது ரெண்டு வார்த்தை தான். ஆகவே ஒரு ஜும்லாவுக்கு நமக்கு எத்தனை வார்த்தை தேவை, ரெண்டு வார்த்தை தேவை என்பதை இந்த பாடம் நமக்கு உணர்த்துது. இந்த கவாயிதை அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.